திருச்சிற்றம்பலம் 28வது பாடல். ஆரூரானை மறக்கலுமான். பொண்டும் பொருடும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை ஏங்கேங்கே பொன்னோ மே பொருடும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பாடையே பின்னை என் பிழையை பொறுப்பானையே பிழையலாம் தவிர பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன் மகன் என்று அறிவொன்னாயம்பானை ஜடிவன் தவிராதை இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாயமானை எளிவந்தபிரானை எளிவந்தபிரானை அன்னம் வைகும் வயற் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே அன்னம் வைகும் வயற் பழனத்து அணியாரூரானை ஆரூரானை மறக்கணுமே. திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளை இப்போது காண்போம். சில காலம் சேரமான் பெருமாள் நாயனாருடன் மலைநாட்டிலே அந்த திரு அஞ்சைக்கள க்ஷேத்திரத்திலே அவரோடு சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கியிருந்தார். அவருக்கு எப்பொழுதுமே தியாகேச பெருமானுடைய நினைப்பு வந்தால் உடனே கிளம்பிடுவார். திருவற்றூரில் கூட அப்படித்தான் தியாகேச பெருமானுடைய அந்த உற்சவத்தை நினச்சி திருவற்றூர் விட்டு கிளம்பினார். அப்போ தான் கண்ணு போச்சு. இங்கே எப்படின்னா அந்த அஞ்சைக்களத்தில் இருக்கார் சேரமான் பெருமாள் நாயனாரோட. உடனே திருவாரூர் பெருமானுடைய ஞாபகம் வந்துடுச்சு. திரு அஞ்சைக்கலை பக்கத்தில் கொடுங்கோளூர் அந்த இடத்துல அவர் இருக்கார். அதனால் அங்கே போக முடியாததுனால அந்த திருவாரூர் தியாகேச பெருமான் நினச்சி இந்த பதிகத்தை பாடினார். அதாவது பரமேஸ்வரன் அடியார்களுக்கு எப்படி அருள் செய்கிறானா, இகத்திலும் பரத்திலும் அடியார்களுக்கு வேண்டியவற்றை அருள் தருவான் சிவபெருமான். எதை கொடுக்குறானா, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானே. இதில் பொண்ணையும் கொடுத்தார், போகத்தையும் கொடுத்தார். நான் செய்த எல்லா பிழைகளையும் பெருமான் பொறுத்தார். பின்னையல் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானையே. நான் எவ்வளோ சுவாமி நிந்தாஸ்துதி பண்ணியிருப்பேன், அப்படி இருந்தும் என்ன நிறையா நிந்தாஸ்துதி பண்ணியிருக்கார். இதே திருவாரூரில் வா வழக்கன் பெறுவதற்கு பாடினார் அவர். மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரேன், நீயே வாழ்ந்துக்கோ அப்படின்னு சுவாமியை அந்த சக மார்க்கத்தில் அந்த பவ்யத்தோடு அப்படி அழகாக சொன்னார் சுந்தரர். அதெல்லாம் இந்த பதிகத்தில் சொல்கிறார். அந்த கொடுங்கோளூர் அந்த உக்காந்துண்டு அங்கேருந்து தியாகேச பெருமானை பாடும்போது சொல்கிறார், பொண்ணை தந்தான் பொருளை தந்தான் போகத்தை தந்தான், நான் எவ்வளோ பிழையெல்லாம் பண்ண அந்த பிழையும் பொறுத்தான். அது மட்டும் இல்லை, பிழையலாம் தவிர பணிப்பானே. சுவாமியினுடைய அவ்வியாச கருணா விலாசத்தை இங்கே சொல்ற. இன்ன தன்மயன் என்று அறிவொன்னாயம்மானே,
சுவாமி அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எளிவந்த பிரானாக வந்து அருள் செய்கிறானா. ஆயினும் இங்கே சொல்கிறார் சுந்தரர், பரத்திற்குரிய மெய்ப்பொருளையும் முக்தி செல்வத்தையும் தந்தார், என் பிழையை முழுவதும் நீக்கி பரவாழ்க்கைக்கு உரியவராக்கினார். அதாவது தமதுடைய தன்மை அந்த இயல்பை இன்னதென்று வரையறுக்க முடியாத மகிமை வாய்ந்த பெற்றவராக பரவுலகத்தில் விளங்கினார் என்பது இந்த பாடலின் மையக்கருத்தாகும் என்று சொல்லி இந்தளவிலே இதை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.